Karyesu Mantri, Karamesu Dasi, Bhojesu Mata, Shayaesu Ramha, Mano Nukulaha, Kshamadaritri, Satguna Yukta, Triya Dharma Patni. Hello. என்னங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்ன விஷயம்னு சொல்லுங்க. ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? ஒண்ணும் இல்லை. ஒன்றும் இல்லைன்னு உங்க முகம் சொல்லலையே. எனக்கு தெரியுங்க உங்க மனசை பத்தி. அதுவும் தெரியலன்னா இத்தனை வருஷம் உங்க கூட குடும்பம் நடத்தினதுல அர்த்தமே இல்லைங்க. இத பாரு, எத்தனையோ பிரச்சனைகள், எல்லாத்தையும் கூட சொல்லிட்டு இருக்க முடியுமா? ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் உங்க மனசுக்குள்ளேயே போட்டு குழப்பிட்டீங்கன்னா எல்லாம் சரியாயிடுமா? நான் கட்டின பொண்டாட்டிங்க, நீங்க கஷ்டப்படுறத பார்த்து என்னால சும்மா இருக்க முடியுமா? அதனால தான் வேணாங்க. ப்ளீஸ். பிரச்சனை இல்லாத குடும்பமும் இல்ல, பிரச்சனை இல்லாத மனுஷனும் இல்லைங்க. பிரச்சனைக்கெல்லாம் பயப்படக்கூடாதுங்க. எதிர்த்து நின்னாதான் அது பின்வாங்கும். ஒண்ணு இல்ல ரேகா, எல்லாம் நம்ம பிள்ளைய பத்தி தான். சூர்யாவுக்கும் அந்த பொண்ணு தாமரைக்கும் ஒத்து போகுமான ஒரே கவலையா இருக்கு. கவலைப்படாதீங்க, நாம யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல. ஆண்டவன் நம்மளை கைவிட மாட்டா. அவன் குழந்தை மாதிரி, போக போக எல்லாம் சரியாயிடும். இல்ல ரேகா, இப்ப நீங்க கவலைப்பட்டு என்ன ஆக போகுது? உங்க உடம்புதான் வீணாகும். டாக்டர் உங்களுக்கு எந்த டென்ஷனும் இருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காருல்ல, வாங்க. எது எது நடக்கணுமோ அது அது தன்னால நடக்கும். இதுல நம்ம கவலைப்படுறதால எதையுமே மாற்ற முடியாது. முதல்ல உங்க உடம்ப பாத்துக்கங்க. நைட்ல கண் முழிக்கிறது தப்பு. ஹலோ ஹலோ, யாரோ ஃபோன் பண்றாங்க, ஆனா பேச மாட்டேங்கிறாங்க. என்னம்மா பசி எடுக்குதா? 2 நிமிஷம் வெயிட் பண்ண, ரெடி பண்ணிடுறேன். ஒன்றும் அவசரம் இல்லை, மெதுவாக ரெடி பண்ணுங்க. பாவம் தாமரை கண் கலங்க வேலை செய்யுது, கஷ்டமா இருக்கா? இதில் கஷ்டப்படுறதுக்கு என்னங்க இருக்கு? வெங்காயம் அரிஞ்சா கண்ணில் தண்ணி தான் வரும். அரசாங்க உத்தியோகம் பார்க்கறது ஆம்பளைங்களுக்கு லட்சணம், அடுப்புங்கிற வேலையை பார்க்கறது பொம்பளைங்க லட்சணம். பொண்ணா பிறந்தா அடுப்படி கஷ்டத்தை அனுபவிச்சுதானே ஆகணும். நான் இந்த கஷ்டத்தை சொல்லல, இதை நான் பாத்துக்கிறேன். லாண்ட்ரில துணி அயன் பண்ண கொடுத்துருக்கேன். அவர் ஆபீஸ் கிளம்பிட்டு இருக்காரு, கொஞ்சம் போய் வாங்கிட்டு வரீங்களா? இன்னும் தாளிக்கலையம்மா. அதை நான் பாத்துக்கிறேன். எல்லையை பார்த்து ஊத்து. எவ்வளவு ஊத்தணும்னு எனக்கு தெரியும், நீங்க போங்க. சரிம்மா. இந்த ஆளை வச்சுக்கிட்டு குடும்ப விஷயம் எல்லாம் பேச முடியுமா? அதான் வெளியே அனுப்புனேன். ஐயோ, என்னாச்சு? ஒன்றும் இல்லை, சரியாயிடும். இன்னும் உன் கையில் இருக்கிற மருதாணி நிறமோ உன் கழுத்தில் இருக்கிற மஞ்ச கயிறு ஈரமோ மாறலை. மருதாணி போடாமலேயே இருந்திருக்கலாம், மஞ்ச கயிறு கழுத்தை மட்டும் இல்லை மனசையும் சேர்த்து உறுத்துது. கவலைப்படாத, இதுல கவலைப்படுறதுக்கு என்னங்க இருக்கு? அதான் எல்லாமே முடிஞ்சு போச்சு. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எந்த பொண்ணு நினைச்சது நடந்திருக்கு? நான் நினைச்சது நடக்க எல்லாம் என் தலைவிதி. உன் தலைவிதியை மாத்திடலாம்னு கல்யாணத்துக்கு முன்னாடி நான் எவ்வளவோ போராடின, முடியல. என்ன பாக்குற? எனக்கு உண்மை ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் உன்னையும் ரொம்ப பிடிக்கும். என்ன செய்யறது, இங்க உள்ளவங்க என்ன அடைச்சு வச்சுட்டு உன் வாழ்க்கைக்கு எடுத்துட்டாங்க. எப்படி நீ நினைக்கிற மாதிரி யாருக்கும் எதுவும் தெரியாதுன்னு நினைக்காத, எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். புரியலையே உனக்கு? இப்ப யார பத்தியும் புரியாது. இந்த வீட்டுல சிங்கம் புலி கரடி எல்லாமே இருக்கு, ஆனா மனுஷ ரூபத்தில் அலைஞ்சிட்டு இருக்கு, அவ்வளவுதான். எப்படி இவ்வளவு வெறுப்பா பேசுறீங்க? அதுவும் இந்த வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே. நான் முதல்லயே சொன்னேனே எனக்கு உண்மையத்தான் பிடிக்கும்னு. நாம ஏன் பயப்படணும்? ஒன்ன மாதிரி தான் நானும் வந்த புதுசுல வாயில பூச்சியா தான் இருந்தேன். நீ இப்பதானே வந்திருக்க, போக போக புரியும். ஆமா, உங்களை யாரு எதுக்காக தடுத்தாங்க? ஒண்ணும் தெரியாத பொண்ணா இருக்கியே. சரி சரி, அப்புறமா பேசலாம். அம்மா, பிரஸ் பண்ணது முடியல, வாங்கிட்டு வந்துட்டேன். ஐயோ, போட்டது போட்டபடியே இருக்கு. ஐயா ஆபீஸ் போறதுக்கு ரெடியா இருக்காரு. Hello? 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 நான் சூர்யா பேசுகிறேன். கேட்கலையா? நீங்க யார் பேசுறீங்க? ஐயா, ஹலோ, நான் தான் சூர்யா. சூர்யா தெரியாதா? ஹலோ, டேய், நான்சென்ஸ். போனை கீழே வைடா. சும்மா போன்ல விளையாடக்கூடாது. போனை கீழே வை. ஹலோ, இன்ஸ்பெக்டர் சூர்யா இருக்காருங்களா? நான் இன்ஸ்பெக்டர் சூர்யா. சார், என் பையன் மருந்து சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். நீங்க வந்து 4 சாத்து சாத்தி அவனை கூட்டிட்டு போங்க. சூர்யா, மருந்து சாப்பிடு. இன்ஸ்பெக்டர் சொன்னது தெரியும்ல? நான் பேர் சொல்லலையே. சரி, அம்மா சொன்ன சாப்பிடுவில்ல? இந்தா கொடு. வாங்க. இவரை வச்சுக்கிட்டு எப்படிதான் சமாளிக்கிறாங்களோ தெரியலையே. மாட்டு தொழுவத்துக்கு புதுசா போனதானே நாரோ, அதுலயே குடியிருந்தா. ஹலோ, இது தாமரை வீடு தானே? சூர்யா வீடு. ஹலோ, தாமரை வீடா? அப்பா தரமாட்டா. ஒரு தடவை 10 தடவை சொன்ன மாதிரி கொடுங்க. ஹலோ சொல்லுங்க. கொடுங்க. என்னடி இது? யாருக்கோ ஃபோன் பண்ண எவனோ எடுத்து உளறான். சரி, நம்ம கிளம்பலாம்டி. நேரடியா போய் பார்த்துடலாம். நமக்காக கோபியும் ரமேஷும் வெயிட் பண்ணுவாங்க. Good morning, sir. 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 Come to my cabin. ஏம்பா, அந்த மேகா கார்ப்பரேஷன் டெண்டர் நமக்கு கிடைக்கிறதா இருந்தது. நீ ஏதாவது ஃபாலோ பண்ணியா? இல்லை டாடி, நம்ம போட்ட எல்லா டெண்டர்ஸுமே நமக்கு ஃபேவரபுளாக தான் இருக்குது. ஸோ நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சுந்தர், எதுவுமே பழக்கத்திலையும் கவனப்பிலையும் இருந்தால் தாண்டா உருப்படும். அதுவாக நடக்கும்னு நினச்சிட்டு இருந்தா எதுவுமே நடக்காது. இட்ஸ் அ காம்படிட்டிவ் வேர்ல்ட் சன். நாம் இல்லைன்னா இன்னொருத்தன். ஞாபகம் வச்சுக்க. மே ஐ கம் இன் சார்? எஸ், கம் இன். மார்னிங் சார். மார்னிங் சார். மார்னிங். சுந்தர், இன்னைக்கே ஒரு ஃபார்மல் லெட்டர் அனுப்பிச்சிரு. டேக் டவுன். சொல்லுங்க சார். With reference to your letter dated 27/2/2000, we are pleased to inform you that. Hello. You may go. Okay, sir. Sundar, அந்த மேகா கார்ப்பரேஷன் டெண்டர்ல அது நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கு. யார் சொன்னது? No more questions, please. வாங்க அங்கிள். என்ன சுந்தர், ஒரு சின்ன ப்ராப்ளம். என்ன? டெண்டர் விஷயத்துல நாம ரொம்ப அலட்சியமா இருக்கிறதா அப்பா ஃபீல் பண்றாரு. காலையில என்ன பிடிச்சி கண்ணா பின்னான்னு கத்திட்டாரு. இதை சரி பண்ணணும்னா நாம உடனே சுவாமிநாதனை மீட் பண்ணி ஆகணும். ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஹலோ சுவாமிநாதன். நான் கண்ணா கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து பகவான் பேசுறேன். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் சார். பை த பை, அந்த டெண்டர் விஷயமா பாஸ் உங்களை ஈவினிங் மீட் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. இன்னைக்கு ஈவினிங்கா? ஷெட்யூல் ரொம்ப டைட்டா இருக்கு. ஓகே ஓகே மிஸ்டர் பகவான், ஈவினிங் மீட் பண்ணலாம். ஸ்டார் ரெஸ்டாரண்ட். ஓகே 6 o'clock. ஓகே 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 சுந்தர், இன்னைக்கு ஈவினிங் 6 o'clock ஸ்டார் ரெஸ்டாரண்ட். சரி, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். நேர்மையான வழியில் அந்த ஆள் வந்தான்னா அவனுக்கு சேர வேண்டிய கமிஷனை தயவு செஞ்சு அட்வான்ஸா கொடுத்துருங்க. இல்ல குறுக்கு வழியில தான் போகணும்னா நீங்க பாத்துக்கங்க. ஓகே, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஓகே ஓகே, வரட்டுமா? தேங்க்ஸ். மறந்தாச்சா? இங்க ஒருத்தி வெயிட் பண்ணிட்டு இருக்கறதே மறந்தே போச்சா? ஐயோ, ஈவினிங் 5:30 ஆச்சு. ஓ ஷிட், சாரி, வெரி சாரி. இத பாரு, இன்னைக்கு சினிமா போக முடியாது. ஏன்னு சொல்றேன் கேளு. இன்னைக்கு இந்த டெண்டர் விஷயமா அப்பா என்ன கூப்பிட்டு கண்ணா பின்னான்னு திட்டிட்டாரு. அதனால தான் இவ்வளவு லேட்டா போச்சு. அந்த விஷயத்துக்காக இன்னைக்கு இன்னொரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். சாரிடா, ப்ளீஸ்டா, செல்லோம்ல. நீ புரிஞ்சுக்கலன்னா வேற யார் புரிஞ்சுப்பாங்க? ப்ளீஸ்மா. ஐயோ, நீங்க பாட்டு கேட்டு திறந்து உள்ள போறீங்களே, நாய் எதனா இருக்க போகுது? ஆமாடி, டாவர்மேன் இருக்க போகுதுடி. ஏய் சும்மா வரடி, பீவர் ஆஃப் டாக் அண்ட் போர்டு இல்லையே. ஏய் அப்படிலாம் ஒண்ணு இருக்காதுடி, பேசாம இருங்க. ஐயோ, கொஞ்சம் பேசாம வரீங்களா? நீங்க எல்லாம் யாரை பார்க்கணும்? ஐயாவியா? இல்ல, அம்மாவை. எந்த அம்மாவை? தாமரையா. தாமரையா? வாங்க 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 வாங்க. ஆமா, வெளியில இருந்து பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது. இந்த பெயிண்டிங்ஸ்லாம் சூப்பரா இருக்குல. ஆமாடா, சவால் உங்க. வாங்க நீங்க வாங்க. பியூட்டிஃபுல். ஃப்ளோர் ஃபுல்லா டைல்ஸ் இல்ல, ரூம்ஸ் கூட நிறைய இருக்கு. ஹால் ரொம்ப பெருசா இருக்கு. ஃபுல்லா ஏசியா? சென்ட்ரலைஸ் ஏசி. ஐயா ரூம் ஏசி, அம்மா ரூம் ஏசி, பொண்ணு ரூம் ஏசி, இப்ப சமையக்கிட்ட கூட ஏசி பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா ரூமும் ஏசி. நான் கூட இப்படிதாண்டி கணக்கு போட்டு வச்சிருக்கேன். நல்ல ரிச் கையா மாட்டினா நல்லா இருக்கும். நினப்பு பொழப்ப கெடுக்கும். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்குமா? தாமரை வெரி லக்கி கேர்ள். அவ குணத்துக்கும் நல்ல அமைதிக்கும் கிடைச்ச பிரைஸ் தான் இந்த வாழ்க்கை. எப்படி இருக்கீங்க? நாங்க தான் உன்னை கேட்கணும், எப்படி இருக்க? உனக்கு என்னடி கப்பல் மாதிரி வீடு. அவ என்னடி நம்மள மாதிரி சாதாரண பொண்ணா? கூப்பிட்ட குரலுக்கு வேலைக்காரங்க, வெளியில போறதுக்கு காரு, இதை விட வேற என்னடி வேணும் ஒரு பொண்ணுக்கு? இதெல்லாம் விட ஒரு பொண்ணுக்கு முக்கியமான வேற ஒன்னும் வேணும்டி. இருங்க, எல்லாருக்கும் டீ பிஸ்கட் கொண்டு வாங்க. இது எடுத்து வந்துருமா? ஆமா, முக்கியமான ஆளை நீ இன்ட்ரோடியூஸ் பண்ணவே இல்லையே. யார் முக்கியமான ஆளு? ஏய், யார் நான் கேக்குற? அதான் ஓ ஆளு. ஐயோ, சூர்யாவோ பத்தி உங்களுக்கு தெரியக்கூடாது. கடவுளே, நீ மறைச்சா எங்களுக்கு தெரியாதா? எதை? அம்மாக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் கொண்டு போனீங்களாமே, ஹார்ட் அட்டாக்கா? ஆமா, திடீர்னு இப்படி ஆயிடுச்சு. எல்லாமே தலைகீழா நடந்துருச்சு. நான் என்ன செய்யறது, என்ன செய்யக்கூடாது, எனக்கு ஒண்ணுமே புரியல. டோன்ட் வரி, நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கோம். உன் ஆளுங்க அட ரொம்பதான் அழட்டிக்கிறியே. அடிப்பாவீங்களா? சுத்தி மறுபடியும் அங்க வந்துட்டீங்களா? அவரு அமெரிக்கா போயிருக்காரு, வரதுக்கு இன்னும் 15 நாள் ஆகும். வாட் 15 days? தனியாவா இருப்ப? ஹனிமூன் அமெரிக்காலே வச்சு ஜமாச்சிருக்கலாம்ல. அவருக்கு தான் ஐடியா இல்ல, நீ ஐடியா கொடுக்க வேணாம். போடி, நீ வேஸ்ட். ஆமாடி, எல்லாமே வேஸ்ட் தான். என்னடி சொல்ற? அவரு பிசினஸ் விஷயமா அமெரிக்கா போயிருக்கார். நீங்களா இங்க வந்து சந்தோஷம். நீங்களா யாரு தெரியாதா? எனக்கு தெரியுமே, சொல்ல மாட்டேன். ஆமா, நீங்க யாரு? நீ யாரு? நான் தான் இந்த வீட்டுக்கு முதலாளி. நிஜமா எல்லாமே வாங்க. மம்மி பாரு மம்மி, அது கேட்டு குடிக்கவே மாட்டேது மம்மி. பாரு மம்மி, நான் கேட்டுட்டு குடுக்க முடியும் மம்மி. கிளிப்பு தானே, நான் வாங்கி தரேன். வா, எனக்கு 3 வாங்கி தரேன்.